ஒருத்தர் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து ஒரு நபரை இடிச்சு அவர் இறந்துட்டா காரை ஓட்டிட்டு வந்த நபரை சட்டப்படி என்ன செய்யணும்? ஏன்னா இதுல உங்களுக்கு பல கேள்விகள் வரும். அவரு காரை வேகமா ஓட்டிட்டு வந்து மோதினாதான் தண்டனையா? இப்போ மெதுவா ஓட்டிட்டு வந்து மோதினா தண்டனை கிடையாதா? அப்படி வண்டியால ஒருத்தரை மோதிட்டு அங்கேயே நின்னா என்ன தண்டனை? நிக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா என்ன தண்டனை? இப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க வண்டியை ஓட்டிட்டு போறீங்க, ஒருத்தர் மேல மோதிட்டீங்க, அவருக்கு காயம் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? அங்க யாருமே பாக்கல அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுவீங்களா? அப்படி ஓடுனா அது தர்மமாகாது. நீங்க வண்டியில இருந்து இறங்கி அந்த நபருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து அவருக்கு முதலுதவி செய்ய முன் வரணும். ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா அதை நீங்க சரி செய்ய பார்க்கணுமே தவிர அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்க்க கூடாது. இது மனிதாபிமான அடிப்படையில். ஆனா சட்டம் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க கவனக்குறைவாவோ அல்லது முரட்டுத்தனமாவோ வண்டியை ஓட்டிட்டு போய் ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்திட்டீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 279 அப்புறம் 337 கீழே வழக்கு பதிவு செய்வாங்க. இதுக்கு 6 வரைக்கும் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படலாம். இப்ப இந்த ஐபிசி சட்டத்தை பேரை மாத்தி பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு புதுசா சட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. July 1, 2024 இருந்து இந்த BNS சட்டம் தான் அமல்ல இருக்கு. இந்த புதிய சட்டத்துல இந்த குற்றத்துக்கு ஐபிசி செக்ஷனுக்கு BNS 125A அப்படிங்கிற பிரிவுல கேஸ் போடுவாங்க. இதுலயும் வண்டியை வேகமா ஓட்டியோ கவனக்குறைவா ஓட்டியோ ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்தினது நிரூபிக்கப்பட்டா 6 வரை ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 கூட கொடுப்பாங்க. இதுவே மோசமான காயங்களை ஏற்படுத்தினா அதுக்கு BNS 125B அப்படிங்கிற பிரிவுல வழக்கு பதிவு செய்வாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டா 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். இதுவே நீங்க வண்டியை மோதும் போது அந்த நபர் ஸ்பாட்லயே இ
தெரியாம அந்த இருந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிட்டா அதாவது ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டா என்ன தண்டனைன்னு பிரிச்செல்லாம் சொல்லப்படல தப்பிச்சு போனாலும் துரத்தி ட்ரேஸ் பண்ணி பிடிச்சோம் 304A பிரிவுல தான் வழக்கு பதிவு செய்வாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டா 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படலாம் ஆனா இப்போ வந்திருக்கிற புதிய பிஎன்எஸ் சட்டத்துல ஒருத்தரை இடிச்சிட்டு அதே இடத்துல நின்னுட்டாலோ அல்லது உடனே போலீஸ்க்கோ மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ தகவல் கொடுத்துட்டாலோ பிஎன்எஸ் 1061 பிரிவுல வழக்கு போடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதிவேகமாவோ கவனக்குறைவாவோ தான் வண்டியை ஓட்டிட்டு வந்து இடிச்சு மரணத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அதோட சேர்த்து அபராதமும் விதிக்கப்படும் சரி விபத்தை ஏற்படுத்திட்டு ஒருத்தர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல நிக்காம போலீஸ்க்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தகவல் கொடுக்காம அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா அப்போ என்ன தண்டனை கொடுப்பாங்க இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்கு பிஎன்எஸ் 1062 பிரிவுல வழக்கு பதிவு செய்வாங்க இதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டா 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அதோட சேர்த்து அபராதமும் விதிக்கப்படும் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க லாரி டிரைவர்ஸ் எல்லாம் புதிய ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு அது இந்த சட்டம் தான் இந்த தண்டனைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறது போல விமர்சனமும் வந்தது அதனால இந்த வீடியோ போடுற இந்த நேரத்துல பிஎன்எஸ் 106ல 2வது பிரிவான அதாவது 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கற அந்த சட்டத்தை அமல்படுத்தாம நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க ஆக்சிடென்ட் பண்றவராகவும் இருக்கலாம் பாதிக்கப்படுறவராகவும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் மேல ஒருத்த வண்டியை மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் என்ன பண்ணுவீங்க ஆனஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இன்னொருத்தர் மேல வண்டியை மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா நீங்க அவரை போலீஸ்ல சரண்டர் பண்ணுவீங்களா அல்லது காப்பாத்த பாப்பீங்களா இதுக்கும் உங்களுடைய ஆனஸ்டான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி அவங்க அவங்களும் வசதிக்கும் அதிகாரத்துக்கும் ஏற்ப நீதியை மாத்தக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்டவருக்கு நீதியும் பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு சரியான தண்டனையும் கொடுக்கணும்னு தான் இந்த மாதிரி சட்டமோ அதை சரியான முறையில எந்த பாரபட்சமும் இல்லாம ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் பார்க்காம செயல்படுத்த அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் இருக்காங்க அப்படி அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் சரியான முறையில சட்டத்தை நடைமுறைப்படுத்துற வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படும் அப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல மாட்டும் போது பதட்டப்படாம இருக்கணும் நம்ம தெரியாம வண்டியை கொண்டு போய் ஒருத்தர் மேல மோதிட்டா தப்பிக்க பார்க்காம நம்ம ஏற்படுத்தின பாதிப்புக்கு நம்மளே பொறுப்பேத்துக்கணும் அதே போல நம்ம மேல ஒரு வண்டி மோதிருச்சு காயங்களோட தப்பிக்கிறோம் அப்படின்னா பதட்டப்படாம முதல்ல ரோட்டோட ஓரத்துக்கு பாதுகாப்பா வந்துட்டு உங்களை மோதின அந்த வண்டியோட டீடைல்ஸ் நோட் பண்றது அந்த இடத்துல இருக்கிற சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்களோட போன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யணும் முக்கியமா நீங்க பாதிப்புக்குள்ளாகும் போது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுக்கோங்க அது நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு உதவியா இருக்கும்